ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, நானுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல வாணலி வச்சுட்டு வாணலியில் ஒரு பீஸ் ஆஃப் பட்டர் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ரெண்டு துண்டு பட்டை, நாலு கிராம்பு, ரெண்டே ரெண்டு ஏலக்காய், சும்மா லைட்டாக அது பட்டைக்கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் பொரியிற அளவுக்கு சும்மா வறுத்து விட்டுக்கணும். வறுத்து விட்டுட்டு அடுத்த செகண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் இஞ்சி துண்டு, நாலஞ்சு பல் பூண்டு நல்லா வந்து மைல்டாக சிம்மிலே வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். எதுவுமே கருகிடக்கூடாது. நல்லா வறுத்துட்டு சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், தக்காளி ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். நாலு வெங்காயம் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி பெரிய பெரிய துண்டுகளாக போட்டு வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதுவும் ரஃப்பாக போட்டு வதக்கிட்டுருக்கோம். நல்லா வந்து மைல்டாக அந்த இது ரொம்பவும் தீஞ்சிடவும் கூடாது, ப்ரௌன் கலராகவும் வரக்கூடாது. கண்ணாடி பதம், ரோஸ் கலர், பிங்க் கலர் பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வெங்காயம், அந்த பதத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும். இப்போ ஸ்டவ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னுமே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு அந்த மசாலாவுடைய பட்டை கிராம்பு அது எல்லாமே ஒரே பச்சை வாசனை, பொஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு திரும்பவும் நம்ம வந்து வாணலியில் போட்டு நம்ம வதக்கணும். இது வரைக்கும் இப்போது வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு உங்களுக்கு கிரைண்ட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு பிங்க் கலரில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த மசாலா வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. வதக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சாச்சு. இதை நம்ம இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறோம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா டேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை வாணலிக்கு மாற்றிக்கலாம். ஜாரில் இருக்கிறத அப்படியே வாணலியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மாற்றிட்டு இப்போ அந்த ஜார் கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான மசாலா வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சத்தூள், கல்லுப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இது எல்லாமே இப்போ ஒன்றா இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மசாலாவுக்கும் உப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டாச்சு. இப்போ நம்ம இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரணும். மசாலா ஆல்ரெடி வந்து நல்லா வதங்கியாச்சு. இருந்தாலும் இப்போ இந்த கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து இதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு பன்னீரை வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியதான். பன்னீரை வந்து பட்டரில் போட்டு ஃப்ரை பண்ணியும் போடலாம், அப்படியேவும் நம்ம கட் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி கூட நம்ம அதை ஆட் பண்ணி, க்யூப்ஸாவோ இல்லை ஸ்கொயராகவோ உங்கள் விருப்பப்படி எப்படி வேணுமோ அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதே கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படியே நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கொஞ்சமாக தண்ணியை கொஞ்சம் சேர்த்து வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடணும். மசாலா கொதிச்சிட்ருக்கு. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துக்கும்போது லைட்டாக ஒரு மைல்டு ஸ்வீட் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு
கலரும் கொடுக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பன்னீர் பட்டர் மசாலா நல்லா கொதிச்சு நல்லா நமக்கு அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பரான வாசனையாக இருக்குது. இப்போது நமக்கு பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல மசாலாவோடைய வெந்த வாசனை நல்லா இருக்குது, அரோமா சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கால் கப்பு கிட்டே இருக்கும் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் உடஞ்சிராமல் சும்மா லைட்டாக அப்படி கிளறி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த காஞ்ச வெந்தயக்கீரை கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவோம் நம்ம, அது காஞ்ச அதை கையால் ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி கடைசியில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது ரொம்ப நேரம். சும்மா இப்படி கிளறி கொடுத்துட்டு லைட்டாக கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. ஒரு பீஸ் ஆஃப் பட்டரை நம்ம அப்படியே அதில் போட்டு வச்சிடலாம். சூப்பராக பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி சைட் டிஷ் வச்சு நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.